வணக்கம் தமிழா. இன்றைக்கி ரயில்வே தேர்வுக்கு பயன்படக்கூடிய வகையில் என்சிஆர்டி சயின்ஸில் வேதியியல் பாடப்பிலிருந்து பிஹெச் வேல்யூ, பிஹெச் மதிப்பு நம்ம பார்க்க போகிறோம். பிஹெச் அப்படின்னா பொட்டன்ஷியம் ஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜன் அயனோட செறிவு, அதை கணக்கிடக்கூடியது. பொட்டன்ஸ் அப்படிங்கிறது வலிமை என்று பொருள்படக்கூடிய ஜெர்மானிய மொழியிலிருந்து தான் இந்த பிங்கிற எழுத்து வருது. அப்போ ஒரு கரைசல் அமிலத்தன்மை உடையதா காரத்தன்மை உடையதா அப்படிங்கிற கண்டறியத்தான் இந்த பிஹெச் அளவீடு பயன்படுது. இந்த பிஹெச் அளவீட்டை யார் வந்து முதன் முதல்ல வடிவமைத்தாங்க அப்படின்னா எஸ்பிஎல் சோரன்சன் என்பவர் தான் பிஹெச் அளவீட்டு வந்து முதன் முதல்ல கண்டுபிடிக்கிறார். இந்த பிஹெச் அளவீட்டில் அளவீடுகள் 0 முதல் 14 வரை குறிப்பிடப்பட்டிருக்கும். இதில் 7 என்பது நடுநிலை கரைசல், 7 விட பிஹெச் வேல்யூ குறைவாக இருந்தால் அந்த கரைசல் அமிலத்தன்மை உடையது, 7 விட பிஹெச் வேல்யூ அதிகமாக இருந்தால் அந்த கரைசல் காரத்தன்மை உடையது. அப்போ 0 அதிக வலிமை வாய்ந்தது, 14 அதிக காரம் வாய்ந்தது, 7 என்பது தான் நியூட்ரல். ஓகேங்களா, சில முக்கியமான கரைசல்களுடைய பிஹெச் வேல்யூ பார்க்கலாம். பார்க்கலாம், எஸ்சிஆர்டில நிறைய கரைசல் கொடுத்துருப்பாங்க, பிஹெச் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ என்சிஆர்டி சயின்ஸில் பார்க்கும்போது என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். முதலாவதாக உமிழ்நீர், மனிதனுடைய உமிழ்நீருடைய பிஹெச் வேல்யூ. எஸ்சிஆர்டி புக்கில் மனிதனோட உமிழ்நீர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உணவுக்கு முன்னாடி மனித உமிழ்நீருடைய பிஹெச் வேல்யூ எவ்வளவு, சலைவா உணவுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கு அப்படின்னா அதோட பிஹெச் வேல்யூ 7.4. உமிழ்நீரோட பிஹெச் மதிப்பு உணவுக்கு முன்னாடி 7.4. அதே உணவு உண்ட பிறகு உமிழ்நீரோட பிஹெச் மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா 5.8. பொதுவாக உமிழ்நீரோட பிஹெச் வேல்யூ 6.8 கொடுத்துருப்பாங்க. இதில் உணவுக்கு முன் 7.4, உணவு உண்ட பிறகு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5.8. அடுத்து லெமன் ஜூஸ், எலுமிச்சை சாறுடைய பிஹெச் வேல்யூ எவ்வளோன்னா 2.2. என்னது 2.2. அடுத்ததாக நிறமற்ற பானம் காற்று ஊட்டப்பட்ட பானம், அல்லது காற்றேற்றப்பட்ட பானங்கள், நிறமற்ற பானம் காற்றேற்றப்பட்ட பானங்களுடைய பிஹெச் வேல்யூ எவ்வளோன்னா பிஹெச் வேல்யூ, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லுவாங்க அதில் வந்து. அடுத்து கேரட் ஜூஸ், கேரட் சாருடைய பிஹெச் வேல்யூ எவ்வளோன்னா 5.6. கேரட்ஸோட பிஹெச் வேல்யூ 5.6. அடுத்து காப்பியோடைய பிஹெச் வேல்யூ எவ்வளோன்னா 4.5-6 வரையும். ஓகேங்களா, அப்போ காப்பியோட பிஹெச் வேல்யூ 4.5-6 வரையும் இருக்குது, கேரட் சாறு 5.6. அடுத்து தக்காளி சாறு, இந்த தக்காளி சாருடைய பிஹெச் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 4.2. தக்காளி சாரோட பிஹெச் வேல்யூ எவ்வளவு, 4.2. கேரட் சாறு 5.6. அடுத்து குழாய் நீர், இந்த குழாய் நீரோட பிஹெச் வேல்யூ எவ்வளவு, 7. பொதுவாக தூய நீரோட பிஹெச் வேல்யூ அப்படின்னா 7 தான் சொல்லுவாங்க, தூய மழை கிட்ட 7 தான். அதே இது அந்த மழை நீரோட பிஹெச் வேல்யூ, மழை நீரோட பிஹெச் வேல்யூ 5.6க்கு 5.6 விட கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு குறையக்கூடியது அமிலமலை தான். அந்த அமிலமலை காரணமான சல்பர் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் டை ஆக்சைடு. அப்போ மழையோட பிஹெச் வேல்யூ 5.6 விட கம்மியாகும் போது அமிலமலை உருவாகிறது. குழாய் நீரோட பிஹெச் மதிப்பு 7 விட பிஹெச் வேல்யூ கம்மியானா அது அமிலம். அடுத்து 1 mg சோடியம் ஹைட்ராக்சைடு, 1 mg சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடைய பிஹெச் வேல்யூ எவ்வளோன்னா 14. ஓகேங்களா, அதிக காரத்தன்மையுடையது. அடுத்து 1 mg ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடைய பிஹெச் வேல்யூ 1. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வயிற்றில் இறப்பிடக்கூடிய ஆக்சாண்டிக்ஸில் உற்பத்தியாகக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம், ஒரு வலிமை வாய்ந்த ஒரு அதிக அமிலத்தன்மையுடைய அமிலம் HCl. ஓகேங்களா, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த NCERT சயின்ஸில் எது வித்தியாசமாக இருக்கும், இந்த 1 mg சோடியம் ஹைட்ராக்சைடு, 1 mg ஹைட்ரோகுளோரிக் அமிலம், குழாய் நீர், தக்காளி சாறு, கேரட் சாறு, உணவு உண்ட பின், உணவுக்கு முன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உமிழோட பிஹெச் மதிப்பு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்போ இது சார்ந்த கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வரக்கூடிய ரயில்வே தேர்வுகளை கேட்பதற்கு அதிகமான வாய்ப்பு. இதில் என்ன பிஹெச் வேல்யூ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித ரத்தத்துடைய பிஹெச் மதிப்பு, மனித ரத்தத்துடைய பிஹெச் மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 7.35 7.45 வரை, 7.4 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ராஜத்ராவகம் பிஹெச் மதிப்பு தோராயமாக 0. ஓகேங்களா, ராஜத்ராவகம் பிஹெச் மதிப்பு தோராயமாக 0. அதேபோல் பற்களுடைய எனாமல் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பற்சிப்பின்னு சொல்கிறாங்க இங்கே. பற்களுடைய எனாமல் நம்ம உடம்புலேயே மிகவும் கடினமான பகுதி எனாமல் தான், கால்சியம் பாஸ்பேட் சேர்மத்தால் ஆனது. அந்த எனாமலோட பிஹெச் வேல்யூ எவ்வளோன்னா 5.5. எனாமலோடைய பிஹெச் வேல்யூ எவ்வளவு, 5.5. இந்த 5.5 விட எனாமல் பிஹெச் வேல்யூ கம்மியாகும் போது அந்த எனாமல் ஆனது அரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனாமலோடைய பிஹெச் வேல்யூ 5.5,
ரத்தத்துடைய பிஹெச் வேலு 7.4, ராஜ திராவகம் திரவத்தினுடைய அரசன் என்று அழைக்கப்படக்கூடிய ராஜ திராவகம், அந்த ராஜ திராவகத்துடைய பிஹெச் ஒலி தோராயமாக 0. ஓகேங்களா? அப்போ இந்த முக்கியமான பிஹெச் ஒலி பார்த்துங்க. தொடர்ந்து பிஹெச் மதிப்பு இந்த கெமிஸ்ட்ரியில் மீளகார உப்பு அப்படிங்கிற பாடத்தில் பிஹெச் வேல்யூ என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.